ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோட்டர் விகடன். இப்போ பார்த்தீங்கன்னா கொரிய நிறுவனமான கியா தன்னுடைய 4வது ப்ராடக்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க டெல்லியில். இப்போ நான் அங்கேருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த கார் பார்த்தீங்கன்னா கியா கேரன்ஸ், அதாவது மோட்டர் விகடன்லேயே பார்த்தீங்கன்னா பல ஸ்பை ஷாட்டில் வந்து அடிபட்ட கேரன்ஸை இப்போ டோட்டலாக வந்து பார்க்குறதுக்கு செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது. செம்ம ஸ்டைலாக வந்து இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது எஸ்யூவி ப்ளஸ் எம்யூவி ரெண்டு டைப்லையும் இதை வந்து கலந்தடித்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேரன்ஸு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க. அதோட ஃபஸ்ட் லுக் வீடியோ தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இந்தியாவில் எம்பிவி செக்மெண்ட்டில் மாருதி சுசுகி எர்டிகாவை அட்டிச்சிக்க காரே இல்லை. அதை மாதிரி ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இனோவா கிறிஸ்டா தான் இருக்குது. இதுக்கு நடுவில் இடைவெளியை நிரப்புறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான கார்ஸ் தாங்க இருக்குது. மகேந்திரா எக்ஸ்யூவி 700, அப்புறம் ஹுண்டாயில் அல்காசார், அப்புறம் டாடா சஃபாரி, இதுக்கு போட்டியாக தான் வந்து இந்த கியா கேரன்ஸ் வந்திருக்கு. அதாவது கேரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் ப்ளஸ் ரெனைசன்ஸ், அதாவது காரோட மறுமலர்ச்சி மறுபிறப்பு அப்படின்னு வந்து இதுக்கு பெயர் அர்த்தம் சொல்கிறாங்க கியா. இப்போதைக்கு இந்த காரை பற்றின பல விஷயங்களை வந்து கியா வந்து சொல்லவே இல்லை. மல்டிபிள் இன்ஜின் ஆப்ஷன்ஸ், அதாவது பெட்ரோல் டீசல் இருக்குது, அதை மாதிரி 7-speed டிசிடி இதோ இருக்குது, அப்புறம் 6-speed கியர் பாக்ஸு மேனு டீசல், அப்புறம் வந்து ஐஎம்டி இருக்கு, ஐஎம்டிலேருந்து இதை கொண்டு வரலாம் அப்படின்னு தெரிய வருது. கியா வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே இதுதான் சேஃபஸ்ட் காராக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக்ஸ் வந்து இது ஸ்டாண்டர்டாகவே கொண்டு வர்றாங்க. மொத்தம் 3 கலர் ஆப்ஷன்ஸில் இது வந்து செம்மையாக வரப்போகுதுங்க. சேஃப்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ கியா வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது. சிக்ஸ் சீட்டர் அப்புறம் 7-seater ஆப்ஷன்ஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது இன்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஹைடெக்காக இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த காரோட கதவு திறந்து பார்க்குறதுக்கே நமக்கு இன்னும் அனுமதி கிடைக்கலங்க. நாமளே வெளியிலேருந்து எட்டி எட்டி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இது உள்ளே பார்த்தீங்கன்னா செம்ம கம்ஃபர்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட 6-seater ஆப்ஷன் வந்து இந்த சொகுசு கார்ஸ், அந்த பென்ஸுக்கு அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரீமியம் எஸ்யூவிஸ் லெவலில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது கியா வந்து இது ப்ரீமியம் எஸ்யூவி அப்படின்னு தான் சொல்லுது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. டச் ஸ்க்ரீனில் இருந்து அப்புறம் செமி டிஜிட்டல் மீட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கொடுத்துருக்காங்க, அப்புறம் டிபிஎம்எஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹில் அசிஸ்ட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, அப்புறம் டவுன் ஹில்லு, அப்புறம் வந்து வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஏகப்பட்ட ஃபீச்சருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக 4 wheel வந்து டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்லேயே கியா கேரன்ஸ் தாங்க லாங்கஸ்ட் வீல் பேஸ் கொண்ட மாடலாக இருக்கும் அப்படின்னு கியா சொல்கிறாங்க. ஸோ அதனால் 6 பேர் 7 பேர் எத்தனை பேர்னாலும் வந்து பயணிக்கக்கூடிய நல்ல இடவசதி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இந்த கியா கேரன்ஸோட அவுட்லுக் மட்டும்தான் நாம் இப்போ பார்க்க முடியும். இதோட ஃபுல் டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்கும் கொஞ்ச நாள் பொறுத்துருங்க. கேரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். தேங்க்யூ.